நாடு முழுவதும் 12 வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு ரத்து. மாணவர்களின் நலன் கருதி முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்திற்கான 420,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தன. மாவட்டங்களின் தேவைக்கேற்ப பகிர்ந்தளிக்கப்படும் என சுகாதாரத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோய்க்கு 17 பேர் உயிரிழப்பு. 518 பேருக்கு சிகிச்சை தொடர்கிறது. சென்னை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சைக்கு சிறப்பு சிகிச்சை மையம் தொடக்கம். தமிழகத்தில் ஒரே நாளில் 26,513 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சிகிச்சை பலனின்றி 490 பேர் உயிரிழப்பு. ஊரடங்கு நடைமுறை முடிவுக்கு வந்த பின் பள்ளிகள் திறப்பு குறித்து தெரிவிக்கப்படும். தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. கொரோனா பரவல் தீவிரமாக உள்ள நிலையில் திருப்பி செலுத்த தேவையில்லாத முன்பணத்தை சந்தாதாரர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என பிஎஃப் எனப்படும் வருங்கால வைப்பு நிதியம் அறிவித்துள்ளது. கம்ப்யூட்டர் மென்பொருள் மற்றும் வன்பொருள் துறையில் அந்நிய நேரடி முதலீடு கடந்த நிதியாண்டில் 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகத்தினருக்கு வழங்கப்படும் 10% இடஒதுக்கீட்டை மராத்தா சமூகத்தினருக்கும் சேர்த்து வழங்கி மாநில அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் விலை குறைப்புக்கு பிறகு விற்பனை 26 லட்சம் லிட்டராக உயர்ந்துள்ளதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க முதல்வர் மம்தாவின் தலைமை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் தலைமை செயலர் அலவன் பந்தோபாத்யாவுக்கு உள்துறை அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அலோபதி மருத்துவம் முட்டாள்தனமானது என கருத்து தெரிவித்த பாபா ராம்தேவை கண்டித்து இந்திய மருத்துவ கவுன்சில் சார்பில் நேற்று கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டது. இதுவரை மனிதர்களுக்கு பரவாத சூழ்நிலையில் உலகில் முதன் முதலாக சீனாவில் ஒருவருக்கு பறவை காய்ச்சல் தொற்று ஏற்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய நாட்டு தலைவர்களை உளவு பார்த்த விவகாரத்தில் விளக்கம் அளிக்கும்படி அமெரிக்காவை ஜெர்மனி பிரான்ஸ் நாடுகள் கேட்டுக் கொண்டுள்ளன. சீனா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி விண்வெளியின் புவிவட்ட பாதையில் நிலை நிறுத்திய டிஎன்பி என்ற விண்வெளி ஆய்வுக் கூடத்துக்கு 3 விண்வெளி வீரர்களை அனுப்ப உள்ளது. நாடு முழுவதும் கோவிட் 2வது அலை காரணமாக 12வது வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் 2வது அலை தீவிரமடைந்ததை அடுத்து 10வது வகுப்பு தேர்வுகளை ரத்து செய்வதாக சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்தது. அப்போது +2 தேர்வுகளை ஒத்திவைப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் +2 தேர்வுகளை ரத்து செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இதன் முடிவில் கோவிட் சூழல் மற்றும் மாணவர்களின் உடல்நலம் பாதுகாப்பு முக்கியம் என கருதி 12வது வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பிரதமர் மோடி தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. இதனையடுத்து 12வது வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதம் 16 தேதி முதல் மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி மக்களுக்கு கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகிறது. கொரோனாவின் இரண்டாம் அலை தமிழகத்தில் வேகமெடுத்து வரும் காரணத்தினால் தடுப்பூசி வழங்கும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தற்போது பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசிடம் தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசிகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் தமிழகத்திற்கான 420,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தன. இவை மாவட்டங்களின் தேவைக்கேற்ப பகிர்ந்து அளிக்கப்படும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கருப்பு பூஞ்சை நோய் குறித்து ஆராய 14 பேர் கொண்ட மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களை மேலும் பாதிப்படைய செய்யும் வகையில் கருப்பு பூஞ்சை என்னும் நோய் கடந்த சில தினங்களாகவே அதிக அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக சுகாதாரத்துறையினர் அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது வரை 518 பேருக்கு கருப்பு பூஞ்சை நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், சிகிச்சை பலனின்றி கருப்பு பூஞ்சை நோயால் இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கருப்பு பூஞ்சை நோய் குறித்து ஆராய 14 பேர் கொண்ட மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுவரை 8 பேர் கருப்பு பூஞ்சை நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வெள்ளக்கொள்ளையை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 10 நாட்களுக்கு மேலாக அவர் கருப்பு பூஞ்சைக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தது புதுக்கோட்டை மாவட்ட மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு அறந்தாங்கி நகராட்சி பணியாளர்கள் மூலம் பாதுகாப்பான முறையில் அடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. இரு வாரங்களாக தினசரி 30,000 மேல் பதிவான கொரோனா பாதிப்பு குறைய தொடங்கியுள்ளது. நேற்று ஒரே நாளில் 156,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 26,513 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 31,673 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். மேலும் 490 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்த உயிரிழப்பு 24,722 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் பள்ளி தேர்வுகள் குறித்து தமிழக தொடக்க கல்வி இயக்குநர் அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் 2020-21 கல்வியாண்டில் 1 முதல் 8 வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றார்கள் எனவும், தளர்வில்லா ஊரடங்கு முடிந்த பின்னர் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்பது குறித்து அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாடப்புத்தகங்களை பள்ளி திறந்ததும் வழங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சுசில்ஹரி தனியார் உறைவிடப் பள்ளியின் முன்னாள் மாணவி இணையத்தில் தனக்கு பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா பாலியல் தொல்லை கொடுத்ததாக கருத்து பதிவு செய்துள்ளார். பல மாணவிகளுக்கு ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதையறிந்த தமிழ்நாடு குழந்தைகள் நல உரிமைகள் பாதுகாப்பு அதிகாரி சரஸ்வதி ரங்கசாமி 4 பேர் கொண்ட குழுவினர் பள்ளியில் ஆய்வு கொண்டு விசாரணை நடத்தினர். முழு ஊரடங்கால் சேலம் சென்னை இடையேயான விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. வழக்கமான நேரத்தில் இயக்கப்பட்ட விமானத்தில் சென்னையில் இருந்து 5 பயணிகளும் சேலத்திலிருந்து 12 பேரும் பயணித்தனர். பயணிகள் எண்ணிக்கை குறைந்து காணப்படுவதால் மீண்டும் விமான போக்குவரத்து நிறுத்தப்படலாம் என தெரிகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதுவரை 3 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு 2 மதுரைக்கும் 1 திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கும் மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தெரிவித்துள்ளார். கருப்பு பூஞ்சைக்கான மருந்து விருதுநகர் வந்த பின் மாவட்டத்திலேயே சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.
தென்மாவட்டங்களுக்கான 5வது ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரை கூடல் நகர் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது. இதில் ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் இருந்து 6 டேங்கர் லாரிகளில் 90.64 மெட்ரிக் டன் திரவ மருத்துவ ஆக்சிஜன் கொண்டுவரப்பட்டது. பின்னர் ஆக்சிஜன் நிரப்பப்பட்டிருந்த 6 டேங்கர் லாரிகள் சாலை மார்க்கமாக தென் தமிழகத்தின் பல்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுவரை தமிழகத்திற்கு ரயில் மூலம் 2188.96 மெட்ரிக் டன் திரவ மருத்துவ ஆக்சிஜன் கொண்டுவரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக பால் தினத்தை முன்னிட்டு ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் நுகர்வோர் விற்பனையாளர் ஆகியோருக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு சான்று வழங்கப்பட்டது. சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் பால் தலைமை அலுவலகத்தில் உலக பால் தினத்தை முன்னிட்டு பாராட்டு நிகழ்ச்சி கொரோனா வழிகாட்டுதல்படி நடைபெற்றது. இதில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் கலந்து கொண்டு ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் நுகர்வோர் விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றுகளை வழங்கி கௌரவித்தார். முழு ஊரடங்கில் பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகளை அவர்களின் இல்லங்களுக்கு சென்று விநியோகிக்க திருச்சி மாவட்ட ஆட்சியரின் முயற்சியாக காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் 21 காய்கறிகள் மற்றும் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை அடங்கிய தொகுப்பு 350 ரூபாய்க்கு விநியோகம் செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 9952647477 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் காய்கறிகள் சப்ளை செய்யப்படும் என்றும் இரவு 9 மணிக்குள் காய்கறிகள் ஆர்டர் செய்தால் காலை 6 மணிக்கு வீடு தேடி காய்கறிகள் வந்து சேர்ந்துவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே மேலத்திருப்பந்துருத்தியில் பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் காய்கறி விற்று தங்களுடைய படிப்பு செலவிற்கு சேர்த்து வருகின்றனர். இந்த மாணவர்கள் மொத்த விலைக்கு காய்கறிகள் வாங்கி மேலத்திருப்பந்துருத்தி திருவாலம்பொழில் போன்ற ஊர்களில் உள்ள தெருக்களுக்கு சென்று வியாபாரம் செய்து வருகின்றனர். அவர்களிடம் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பொருட்களை வாங்குவதோடு தங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். மேட்டூரில் ஊரடங்கை மக்கள் மதிக்காமல் சுற்றித் திரிவதால் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் சுகாதாரத்துறையினர் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் மக்களின் நலன் கருதி மாதையன்குட்டை பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளி விடுதியில் 170 படுக்கை வசதியுடன் கூடிய கொரோனா சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டது. இங்கு 2 நாட்களிலேயே சுமார் 110 பேர் கொரோனா நோயாளிகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நிலைமை கையை மீறி செல்லும் முன் ஊரடங்கை கடுமையாக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெண்ணமராவதியில் பாப்பாயி ஆச்சி அரசு மருத்துவமனையில் தனியார் ஜவுளி கடை மூலம் சுமார் 5 லட்சம் மதிப்பிலான 4 ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவி மற்றும் யுபிஎஸ்இல் இயங்கக்கூடிய மல்டியூஸ் மானிட்டர் 2 உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழகத்தில் உள்ள தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏறக்குறைய 200 கோடி ரூபாய் அளவிற்கு முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதியாக அளித்துள்ளனர் என தெரிவித்தார். இறைச்சி தேவைப்படுவோருக்கு வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்ய அனுமதி வழங்குமாறு கோவை மாநகராட்சி ஆணையாளரிடம் மாவட்ட கோழி மொத்த வியாபாரிகள் சங்கத்தினர் மற்றும் கொங்கு மண்டல ஆட்டு இறைச்சி விற்பனையாளர்கள் நல்வாழ்வு சங்கத்தினர் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆணையாளர் இறைச்சி கடைகளை திறக்காமல் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்யும் முறையை பின்பற்றி மக்களுக்கு டோர் டெலிவரி செய்து கொள்ள உத்தரவு அளித்ததாக இறைச்சி வியாபாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஆன்லைன் மற்றும் செல்போன் புக்கிங் மூலம் பொதுமக்கள் மளிகைப் பொருட்களை பெறுவது எளிதாக இருந்தாலும் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராமப் பகுதிகளில் பொதுமக்கள் மளிகைப் பொருட்கள் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பல ஊராட்சிகளில் முறையான வழிகாட்டுதல் இல்லை என கூறப்படுகிறது. இதற்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அனைத்து கிராம மக்களுக்கும் மளிகைப் பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சிறு மற்றும் குறு விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களை சமன்படுத்தி உழவு பணிகளை மேற்கொள்ள டிராக்டர் மற்றும் உழவு கருவிகளை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என வேளாண்துறை தெரிவித்துள்ளது. தமிழக அரசு வேளாண் உழவர் நலத்துறை மற்றும்
ஸ்டாஃபே டிராக்டர் நிறுவனத்தின் சமூக மேம்பாட்டு நிதியிலிருந்து விவசாயிகளுக்கு இலவசமாக இயந்திரங்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உழவன் செயலி மூலமாக இதில் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறலாம் என வேளாண்மைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் பற்றாக்குறை உள்ளதாக முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டப்பேரவை உறுப்பினருமான தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அரசு மருத்துவமனைக்கு அதிமுக சார்பில் 5 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் வழங்கப்பட்டன. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய தங்கமணி, நாமக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள அம்மா உணவகங்களில் இலவசமாக உணவு வழங்க மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்புதல் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கை வசதிகளுக்கு தட்டுப்பாடில்லை என அரசு கூறி வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் பற்றாக்குறை உள்ளது என தெரிவித்தார். மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள கும்பக்கரை சோத்துப்பாறை முருகமலை மஞ்சளார் அணை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் விவசாயிகள் மா விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். மா விவசாயத்தின் ஊடுபயிராக செம்பலா தேன்பலா வருக்கைப்பலா கரிப்பலா உள்ளிட்ட ரகங்களை விவசாயிகள் நடவு செய்துள்ளனர். இந்த ஆண்டு மாங்காய் நல்ல விளைச்சல் இருந்தும் விற்பனை செய்ய முடியாததால் மாந்தோப்புகளில் மாங்காய்கள் சேதமடைந்து உதிர்ந்து வருகின்றன. இந்நிலையில் பலாப்பழங்கள் கை கொடுக்கும் என விவசாயிகள் நம்பியுள்ளனர். பலாப்பழம் அதன் அளவை பொறுத்து 100 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கொரோனா பரவல் குறைந்து ஊரடங்கு முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் காத்திருக்கின்றனர். ஊரடங்கு காரணமாக தென்னை நார் உற்பத்தி கடும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தின் தென்னை நகரம் என்று அழைக்கப்படும் பொள்ளாச்சி பகுதியில் 2000-க்கும் மேற்பட்ட தென்னை நார் உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் தென்னை நார் சார்பு உற்பத்தி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. பொள்ளாச்சி பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் தென்னை நார் மற்றும் தென்னை நார் கட்டிகள் 93 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. 4-க்கு 2000 டன் வரை தென்னை நார் மற்றும் அதை சார்ந்த மதிப்பு கூட்டுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கொரோனா 2வது அலை தொடங்கியதால் தென்னை நார் தொழிற்சாலையில் பணியாற்றிய வெளிமாநில தொழிலாளர்கள் 100,000 பேர் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் 80 விழுக்காடு தென்னை நார் உற்பத்தி சாலைகள் மூடப்பட்டு இருப்பதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறைந்த ஆட்களை வைத்து தென்னை நார் உற்பத்தி செய்தாலும் அவற்றை கொண்டு செல்ல கண்டெய்னர் வாகனங்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பொள்ளாச்சி பகுதியில் தென்னை நார் உற்பத்தி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு சென்ற முறை வழங்கியது போல் 20 விழுக்காடு சுழற்சி நிதி வழங்க வேண்டும் எனவும் தென்னை நார் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருசுழி பகுதிகளில் புகாரின் பேரில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட போது குச்சம்பட்டி புதூர் குண்டாற்று பகுதியில் சட்டவிரோதமாக டிப்பர் லாரியில் மணல் அள்ளியது தெரியவந்தது. வருவாய்த்துறையினரை கண்டவுடன் லாரி டிரைவர் மற்றும் மணல் அள்ளிய நபர்கள் லாரியை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு ஓடினர். இதையடுத்து சட்டவிரோதமாக மணல் அள்ளிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்த திருசுழி காவல்துறையினர் லாரியை பறிமுதல் செய்து தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். இந்தோனேஷியா தமிழ் சங்கத்தின் சார்பில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 10 ஆக்ஸிஜன் செறிவூட்டல் கருவிகளும் 8330 ஜோடி கையுறைகள், 1100 மதிப்பிலான முதியோர் டயப்பர்கள், ஒருமுறை பயன்படுத்தும் போர்வை மற்றும் தலையணை உரைகள் 1000 என 10 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. ஊரடங்கு காலத்தில் முகக்கவசம் அணியாமல் பொது இடங்களில் நடமாடிய நபர்கள் மீது 3,82,172 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல சமூக இடைவெளியை கடைபிடிக்காத நபர்கள் மீது 13,653 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஊரடங்கு நேரத்தில் தேவையின்றி சுற்றித் திரிந்த 22,080 இருசக்கர வாகனங்களும் 355 ஆட்டோக்களும் 288 நான்கு சக்கர வாகனங்களும் என மொத்தம் 22,723 வாகனங்கள் தென்மண்டல காவல்துறை அளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்கிறதுக்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும்,
மற்றும் பொதுமக்களுக்கு தனாக எல்லாருக்கும் விழிப்புணர்வு வேணும். நாங்கள் வீட்டில் வந்து சானிடைசர் பயன்படுத்துவோம். சின்ன பிள்ளைகள் தொடர் கிடையாது, தொடர்ந்து நல்ல கையில் காலம் சோப்பு கழுவி அரசாங்கம் சொல்ல கட்டுப்பாட்டில் கடைபிடிச்சு தான் போகிறோம். நிலவேம்பு கசாயம் சுவர குடிநீர் அடிக்கடி போட்டு குடிச்சு ஆவி பிடிச்சிட்டு இருக்கோம். பொதுமக்களாக விழிப்புணர்வு வந்து ஒரு ஒருத்தருக்கு நல்ல முகவசம் அணிந்து கரெக்டாக அரசாங்கம் சொன்ன நடவடிக்கைகளை பின்பற்றினால்தான் இதுலேருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும். நான் வந்து ஸ்கூல் போகிறேன். ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே அம்மா வந்து மஞ்சள் தண்ணி வச்சுருப்பாங்க, மஞ்சள் தண்ணி அப்புறம் வேப்பெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வச்சு கை கழுவிட்டு கால்லாம் கழுவிட்டு உள்ளே போய் அம்மா வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து நான் வந்து டெய்லி வந்து ஒரு தடவை ஆவி பிடிச்சிருவேன். அதுக்கடுத்து வந்து அந்த கிராம்பு வந்து கிராம்புன்னு நினைக்கிறது அதை வந்து டெய்லி வாயில் போட்டு மென்ன சொல்லுவாங்க. அது ஒரு ஆன்டிபயோட்டிக்கல் ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது டெய்லி பண்ணியிருக்கேன். டெய்லி மாஸ்க் போட்டிருக்கு, ஸ்கூல் போகும்போது மாஸ்க் போட்டு சானிடைசர்லாம் போட்டிருக்கோம். இந்த கொடிய வைரஸ் தொற்றிலேருந்து நம்ம நம்மளை பாதுகாக்கணும். அடிக்கடி கையை சானிடைசர் மாஸ்க்கு மற்றடி வீட்டுக்குள்ளே போய் போனால் வெளியே சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னா குளிக்கணும், கை கால் நல்லா சோப்பட்டு கழணும், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா சேஃப்டி இதுவும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதையும் மீறி பரவனா எங்களுக்கு கவர்மெண்ட் தான் என்னச்சுன்னு பார்க்கணும். இங்கே போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு போகிறோம், வீட்டுக்கு போனால் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், கை கால சோப் போட்டு கழுவிட்டு தான் போகிறோம். டெய்லி நைட் குளிச்சிடுவோம், காலைல குளிச்சுட்டு தான் படுப்போம். வெளியே போகிறதாடி கை கால் கழுவிட்டு போகிறேன், நல்லது கை கால்லாம் கழுவிட்டு போகிறேன். இப்போ கை நாங்கள் எப்பவுமே கடை வெளியே போய்ட்டு வீட்டுக்கு போனால் உடனே கையை சோப்பாட்டு கழுவுறது சானிடைசர் பண்ணி வைப்போம். முகக்கவசம் அணிஞ்சு தான் இதாக இருக்கும். சமூக இடைவெளி கடையில் ஜாமான் போனால் சமூக இடைவெளி விட்டு வாங்கணும். அது வாங்கி அதை விடாமல் இந்த கடைப்பிடிச்சா கொரோனாவை கண்டிப்பாக ஒழிச்சிடலாம். கொரோனா பரவல் வந்து இப்போ முன்ன நடவடிக்கை என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னம்னா எல்லோரும் கண்டிப்பாக மாஸ்க் போடணும், கட்டாயமாக மாஸ்க் போடணும். அரசாங்கம் என்ன வந்து சொல்லுதோ அந்த அந்த வழிபடி நடக்கும். சமூக இடைவெளி கண்டிப்பாக வேணும். இந்த கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த கொரோனா வந்து நம்ம பரமாக இருக்க முடியும். அதேமாதிரி வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும் பொழுது கம்பல்சரியாக கை காலை கழுவி சானிடைசர் யூஸ் பண்ணி இதையும் தாண்டி மஞ்சள் தண்ணியால் கையை காலெலாம் கையை கழுவணும். அப்போந்தான் நம்ம வந்து நம்மளை வந்து கொரோனாவிலேருந்து தப்பிக்க முடியும். வீட்டில் வந்து நம்ம எங்கள் அம்மாலாம் வீட்டில் வாசலில் நம்ம வீட்டுக்குள்ளே போகவே மஞ்சள் தண்ணியெலாம் வச்சுருப்பாங்க வேப்பில் போட்டு. அது ஒரு ஆன்டிபயோட்டிக், அது அதை நம்ம எடுத்து பண்ணாலே போதும். அது மாதிரி இந்த மிளகு இந்த மாதிரி நம்ம வாட்டர் குடிக்கிறது, அது வாட்டரே நம்மளுக்கு அதிகமாக குடித்தாலே போதும். அந்த ஹீட் இருக்கிறது அந்த எல்லாமே போயிடும். அது சிவகாசியில் ஊரடங்கால் சிரமப்படும் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது. தங்களது சேவையை அவர்கள் முகநூலில் பதிவிடுகின்றனர். இதை பார்த்த திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையைச் சேர்ந்த ஒருவர், வீடியோவில் உணவு பெறும் ஒரு முதியவர் 17 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன தனது தந்தை என அவர்களை தொடர்பு கொண்டு தன்னுடன் சேர்த்து வைக்குமாறு கோரியுள்ளார். இதையடுத்து தனது தந்தை கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் சிவகாசிக்கு வந்த அவர் முதியவரை கண்டதும் தனது தந்தை இல்லை என்பதை உணர்ந்தார். தொடர்ந்து 17 ஆண்டுகளாக தனது தந்தையை தேடி வருவதாக அவர் வேதனை தெரிவித்தார். உடன் இருக்கும்போது பெற்றோரை தவிக்க விடும் பிள்ளைகள் மத்தியில் 17 ஆண்டுகளாக தந்தையை தேடும் இவரின் செயல் அங்கிருந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 5000 ஏக்கர் பரப்பளவில் சம்பங்கி பயிரிடப்பட்டுள்ளது. ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திருமணம் உள்ளிட்ட விஷயங்கள் நடத்த கட்டுப்பாடு, கோவில்களில் வழிபாடு நடத்த தடை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பூக்களின் பயன்பாடு குறைந்துள்ளது. இதன் காரணமாக சம்பங்கி பயிரிடப்பட்டுள்ள விவசாயிகள் மற்றும் பூக்களை பறிக்கும் கூலித் தொழிலாளர்கள் என 30,000-க்கும் மேற்பட்டோர் நஷ்டமடைந்துள்ளனர். மேலும் பூ பறிக்காமல் விடுவதால் நோய் தாக்குதலுக்கும் செடி ஆளாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாள் ஒன்றுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 டன் சம்பங்கி பூக்கள் வீணாவதாகவும் கூறுகின்றனர். எனவே தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் சம்பங்கி பூக்களை வாசனை திரவியம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறும், சம்பங்கி பூக்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் விளையும் சவுச்சவ் காய்களை விவசாயிகளிடம் இருந்து வியாபாரிகள் கொள்முதல் செய்து வெளி மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் அனுப்பி வைப்பர். தற்போது ஊரடங்கு காரணமாக வியாபாரிகள் வராததால் விலை வீழ்ச்சியடைந்து சவுச்சவ் கிலோ 4 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது.
வியாபாரிகள் கொள்முதல் செய்ய ஆர்வம் காட்டாததால் பல விவசாய தோட்டங்களில் சவ் சவ் காய்கள் பறிக்கப்படாமல் கொடிகளில் அப்படியே விடப்பட்டுள்ளன. இதனால் பெரும் நஷ்டம் அடைந்துள்ள தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் அரசு தேயிலை தோட்ட கழகமான டான்டி செயல்பட்டு வருகிறது. மொத்தமுள்ள 4 சரகங்களில் 4 தேயிலை தொழிற்சாலைகளும் 2000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். கடந்த சில தினங்களாக தேயிலை தோட்டம் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் அலுவலர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேயிலை தோட்டங்கள் மற்றும் தேயிலை தொழிற்சாலைகள் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளன. 4 தேயிலை தொழிற்சாலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 2000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியம் பெண்ணாடம் அடுத்த பெலாந்துறையில் 1000-க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். அங்கு ஒரு மேல்நிலை குடிநீர் தொட்டி மற்றும் 2 மினி டேங்க் மூலம் கிராம மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மேல்நிலை குடிநீர் தொட்டி பழுதடைந்ததால் கடந்த ஆண்டு இடித்து அகற்றப்பட்டது. தொடர்ந்து மினி டேங்க் மூலம் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் மின்தடை மற்றும் மோட்டார் பழுது காரணமாக அடிக்கடி குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாகவும் புதிய மேல்நிலை குடிநீர் தொட்டி கட்டித்தரக் கோரியும் அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடமும் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் நடவடிக்கை எடுக்காததால் அக்கிராம மக்கள் 50-க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி மற்றும் ஒன்றிய அதிகாரிகளை கண்டித்து காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதுநிலை பயிற்சி மருத்துவர்களின் படிப்பு காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை அவர்களுக்கு வழங்கி வந்த கல்வி ஊக்கத்தொகையை ஊதியமாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் அலுவலகம் முன் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கல்லூரி முதல்வர் வனிதா சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதால் மாணவர்கள் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கொரோனா நோய் தொற்று கண்டறிதல் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தன்னார்வலர்களுக்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது. ராஜபாளையம் அருகே ஐயனாபுரம் சமுதாய கூடத்தில் நடந்த இந்த முகாமில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற 40 தன்னார்வலர்களுக்கு தெர்மாமீட்டர், ஆக்சிமீட்டர், ஃபேஸ் ஷீல்ட், முகக்கவசங்கள், கையுறைகள், கிருமிநாசினி பாட்டில்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. கக்கநல்லா சோதனை சாவடி வழியாக வந்த பால் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் 305 மது பாக்கெட்டுகள் மற்றும் 80 மது பாட்டில்கள் இருந்தது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக இருவரை மசினகுடி போலீசார் கைது செய்துள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பால் வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை வில்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த செவிலியரான சண்முகப்பிரியா அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறார். இவர் சில தினங்களுக்கு முன்பு இரவு 2 மணி அளவில் மருத்துவமனைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்தொடர்ந்த கும்பல் ஒன்று அவர் அணிந்திருந்த 6 பவுன் தங்கச் செயினை இழுத்து வழிபறியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் கீழே விழுந்த சண்முகப்பிரியா படுகாயமடைந்தார். ஊரடங்கு என்பதால் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த சண்முகப்பிரியாவை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் காப்பாற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புகாரின் அடிப்படையில் மதுரை நெல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அசாருதீன், சல்மான்கான், மாலிக் பைசல் ஆகியோர் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கல்மேடு பகுதியில் பதுங்கியிருந்த மூவரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த 6 பவுன் தங்கச்செயின், 2 இருசக்கர வாகனம் மற்றும் 1,06,000 மதிப்புடைய பேட்டரி மற்றும் கேபிள் வயர்கள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தின் கிராமப்பகுதிகளில் கள்ளசாராயம் காய்ச்சப்படுவதாக வந்த தகவலின் பேரில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் ஜெயங்கொண்டம் பகுதியில் வசிக்கும் ராமசாமி என்பவரின் முந்திரி தோப்பில் சாராயம் காய்ச்சுவதற்கு ஊரல் போடப்பட்டு பூமியில் புதைத்து வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் தொடர்புடைய 5 நபர்களை கைது செய்த போலீசார் 200 லிட்டர் சாராய ஊரலை அழித்தனர். கர்நாடகாவிலிருந்து தாளவாடி வழியாக இருசக்கர வாகனத்தில் தமிழகத்துள் மதுபானங்கள் கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
அவர்களிடமிருந்த 120 மது பாட்டில்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சரக்கு குழு என்ற பெயரில் வாட்ஸ்அப்பில் குழு தொடங்கப்பட்டு சுமார் 150 மேற்பட்டோர் செயல்பட்டு வந்தனர். 1000 மேற்பட்டோருக்கு இக்குழு மூலம் மது விற்பனை நடைபெற்று வந்தது. இதில் வெளிமாநில மது பாட்டில்கள் மற்றும் கள்ளசாராயம் உட்பட அனைத்துமே சலுகை விலையில் விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் இதுகுறித்து வெளியான செய்தியால் அந்த வாட்ஸ்அப் குழு அட்மினான பெருமாள்பேட்டையைச் சேர்ந்த ஜனார்த்தனன் மற்றும் அவரது நண்பர் சரவணன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் கல்லிடை குட்டையில் கள்ளசாராயம் காய்ச்சப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் ரோந்து சென்ற போலீசார் கிராமத்தில் இருந்த கள்ளசாராய ஊரல் கண்டுபிடித்து அழித்தனர். மேலும் அதே பகுதியில் சாராய ஊரலை அழித்தனர். இது தொடர்பாக துரை என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் செம்பளங்குறிச்சி கிராமத்தில் கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பூமாலை மற்றும் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஊராட்சி மன்றம் சார்பில் தண்டோரா போட்டு இதுபோன்ற செயல்கள் கிராமத்தில் அரங்கேறக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் அக்னி நட்சத்திரம் முடிவடைந்த பின்னரும் தற்போது வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இந்நிலையில் திடீரென 30 நிமிடங்கள் மழை பெய்ததால் சாலை மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனைத் தொடர்ந்து குளிர்ந்த காற்று வீசியது. கடும் வெயிலில் தவித்து வந்த திண்டுக்கல் மக்களுக்கு இந்த மழை ஆறுதல் அளித்தது. நீலகிரி மாவட்டத்தில் கேத்ரின் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் சாலையில் கரடிகள் சர்வசாதாரணமாக உலா வருகின்றன. கோத்தகிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில மாத காலமாக கரடிகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக குடியிருப்பு பகுதிகள் மற்றும் தேயிலை தோட்ட பகுதிகளில் கரடிகள் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்திருப்பதால் குடியிருப்பு வாசிகளும் தோட்டத்தில் தேயிலை பறிக்க செல்லும் தொழிலாளர்களும் மிகுந்த அச்சம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் கோத்தகிரியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான கேத்ரின் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் சாலை மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுவதால் அந்த பகுதியில் கரடிகள் உலா வருவது அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பெத்தலக்கேம் 6வது தெருவில் நவித் என்பவரது வீட்டில் மறைமுகமாக இறைச்சி விற்பனை செய்து வருவதாக ஆம்பூர் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வீட்டில் விற்பனைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த இறைச்சியை கைப்பற்றி அந்த வீட்டுக்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். கரூரில் சோதனை சாவடிகளில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களை ஊக்குவிக்கும் விதமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சசாங் சாய் உத்தரவின் பேரில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு சிறப்பு பரிசு மற்றும் கொரோனா தடுப்பு உபகரணங்களை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் முகேஷ் ஜெயக்குமார் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். திருச்செங்கோட்டில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் டூரிஸ்ட் வேன் ஓட்டுநர்கள் உட்பட 570 பேருக்கு தலா 500 ரூபாய் மதிப்புள்ள அரிசி பருப்பு காய்கறிகள் அடங்கிய தொகுப்பை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்செங்கோடு அம்மா உணவகத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் 3 வேளையும் ஆதரவற்றவர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மதுரையில் தமிழ்நாடு சிறப்பு காவல் 6 அணியைச் சேர்ந்த காவல்துறையினர் ஒன்றிணைந்து சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு உணவு பொட்டலம், பிஸ்கெட், தண்ணீர் உள்ளிட்டவைகளை வழங்கி வருகின்றனர். முழு ஊரடங்கு நிறைவடையும் வரை தினமும் 500 பேருக்கு உணவு வழங்க இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மண்ணச்சநல்லூர் தொகுதி மக்களுக்கு இலவச கொரோனா சிகிச்சை வார்டினை பல்கலைக்கழக வேந்தர் சீனிவாசன் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கதிரவனிடம் திருநங்கைகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். ஊரடங்கால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில்
வீட்டு வாடகை கேட்டு உரிமையாளர்கள் வற்புறுத்தி வருவதாக தெரிவித்தனர். ஊரடங்கு காலம் முடிவடையும் வரை இருசக்கர வாகன தவணை மற்றும் வீட்டு வாடகைக்கு கால அவகாசம் அளிக்குமாறு கோரிக்கை மனுவை அளித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த கரிகிரி பகுதியில் வசித்து வரும் சுமார் 30 நரிக்குறவர் குடும்பத்தினருக்கு அரிசி மளிகை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் இந்தியன் ரெட் கிராஸ் காட்பாடி துணைக்குழு சார்பில் அவைத்தலைவர் ஜனார்த்தனன் தலைமையில் வழங்கப்பட்டது. இதேபோல் காட்பாடி, விருதம்பட்டு, குடியாத்தம், வள்ளிமலை ஆகிய பகுதிகளில் பணியில் இருக்கும் காவலர்களுக்கு தேநீர், வடமாநில தொழிலாளர்களுக்கு சிற்றுண்டி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. குளித்தலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் செவிலியர்கள் உட்பட சுமார் 200க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்களுக்கு குளித்தலை வட்டாரம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக 1,00,000 மதிப்பிலான உணவுப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளை குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் வழங்கினார். வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் பார்த்திபன் தலைமையில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊரடங்கு காலத்தில் மக்கள் அதிகம் நடமாடுவதை தடுப்பது, கிராமப்புறங்களிலும் அதிக அளவில் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு முன்னரே சிகிச்சை அளிப்பது, கொரோனா வைரஸ் பரவல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் சிஏஏ சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த முயற்சி செய்யும் மத்திய அரசை கண்டித்து வீடுகளின் முன்பு பதாகைகளை ஏந்தி இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரடங்கை முன்னிட்டு வேலூர், காட்பாடி, குடியாத்தம் ஆகிய பகுதிகளில் உள்ள முக்கிய சாலைகளில் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து கண்காணித்து வருகின்றனர். இருப்பினும் உரிய காரணமுமின்றி இருசக்கர வாகனங்களில் சுற்றித் திரிபவர்களை தடுத்து நிறுத்தி 2வது நாளாக கொரோனா பரிசோதனை செய்தனர். வேலூர், காட்பாடி, குடியாத்தம் ஆகிய பகுதிகளில் இதுபோன்று சுற்றித் திரிந்த 370 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கண்டர மாணிக்கத்தில் தொழிலதிபர் சேதுகுமணன் என்பவரது சார்பில் 900,000 மதிப்பிலான 10 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் மாவட்ட மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டது. வேலூர் சாய்நாதபுரத்தில் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவு தரும் அன்பு இல்லத்தில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. தென்னிந்திய திருச்சபை, வேலூர் பேராயம் அன்பு இல்லம் மற்றும் சுகாதார குடும்ப நலத்துறை, வேலூர் மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் 18 வயதிற்கு மேல் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அங்கு சேவை செய்யும் ஊழியர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டது. விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு வேர்ல்ட் விஷன் இந்திய தொண்டு நிறுவனம் சார்பாக 1,00,000 மதிப்பிலான கொரோனா பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தீக்குண்ணத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல், ஏழுமலை, வீரன் ஆகியோரின் வீடுகளில் தீப்பற்றி எரிந்தது. இதனால் உடைமைகளை இழந்து நிர்கதியாக அந்த 3 குடும்பங்களும் தவித்து வந்தனர். இதையறிந்த நாம் தமிழர் கட்சியினர் அரிசி, காய்கறிகள், வீட்டுக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், பாய், தலையணை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அவர்களுக்கு வழங்கினர். வேலூர் காட்பாடியை அடுத்த திருவளம் சர்க்கரை ஆலை பகுதியில் ஊரடங்கால் நூற்றுக்கணக்கான ஆதரவற்ற ஏழை எளியோர் மற்றும் முதியோர்கள் தவித்து வந்துள்ளனர். இதையறிந்த தமிழ்நாடு சிறப்பு காவல்படை தளவாய் செந்தில்குமார் அறிவுறுத்தலின் பேரில் திருவளம் பகுதியில் வசித்து வரும் சுமார் 100 பேருக்கு மதிய உணவு மற்றும் பிஸ்கெட் போன்றவற்றை தமிழ்நாடு சிறப்பு காவல்படை சேவூர் 15 அணி துணைத் தளவாய் அன்வர் பாஷா மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் தாமஸ் நாராயணன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் வழங்கி உதவினர். கல்பாக்கம் பகுதியில் மக்கள் ஊரடங்கை மதிக்காமல் வெளியே சுற்றுவதை காண முடிகிறது. கிழக்கு கடற்கரை சாலையில் முகாம் அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் கல்பாக்கம் அணுமின் நிலைய ஊழியர்கள், குடியிருப்பு பகுதி மக்கள் புதுப்பட்டினம் பகுதியில் சுற்றி வருகின்றனர். அவர்களை போலீசார் விசாரித்தால் மருத்துவமனை செல்வதாக ஏமாற்றுகின்றனர்.
மேட்டூர் நகராட்சியில் கொரோனா தொற்றுக்கு இதுவரை 885 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 749 பேர் குணமாகி வீடு திரும்பிய நிலையில் 34 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் மேலும் 27 பேர் தொற்று பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இதையடுத்து கொரோனா பரவலை தடுக்க நகராட்சியில் மேலும் 5 வார்டுகளில் 6 இடங்களில் கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்பட்டு உள்ளன. தங்கமாரிப்பட்டினம், காவேரி நகர், சவரியம்மாள் நகர், இந்திரா நகர், அண்ணா நகர், காவிரி பாலம் ஆகிய 6 இடங்களில் சாலையின் குறுக்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் அரூரில் ஊரடங்கால் ஆதரவின்றி இருப்போர் உணவு இல்லாமல் தவித்து வருகின்றனர். இதை அறிந்த தன்னார்வ அமைப்பினர் மதிய உணவு தயார் செய்து பேருந்து நிலையம், அம்பேத்கர் நகர் 4 ரோடு, மருத்துவமனை உள்ளிட்ட 6 இடங்களில் தலா 100 உணவு பொட்டலங்களை தண்ணீர் பாட்டிலுடன் வைக்கின்றனர். அங்கு ஆதரவற்றோர் வருகை தந்து உணவினை தாங்களாகவே எடுத்து செல்கின்றனர். அதேபோல் தனியார் நகைக்கடை மூலமும் தினமும் கடைவாசல் முன் 100 உணவு பொட்டலங்கள் ஆதரவற்றவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் ஊரடங்கை மீறி சுற்றியதாக 3005 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து 2090 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் 1967 இருசக்கர வாகனங்களும் 17 மூன்று சக்கர வாகனங்களும் 106 கார்கள் என மொத்தம் 2090 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேவையில்லாமல் சுற்றித் திரிந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை எச்சரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை கோத்தகிரியில் திடீரென பலத்த மழை பெய்ததால் கடும் குளிர் நிலவியது. ஆன்மீக தலமான திருச்செந்தூரில் யாசகம் பெற்று உணவு தேவையை நிறைவேற்றிக் கொள்ளும் ஆதரவற்றோர் பலரும் கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஊரடங்கில் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்ந்து வந்தனர். கொரோனா தொற்று குறித்து விழிப்புணர்வு இல்லாத இவர்களுக்கு பாதுகாப்பும் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்திடவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் திருச்செந்தூர் உட்கோட்டம் உதவி காவல் கண்காணிப்பாளர் அர்ஷ் சிங் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட யாசகம் எடுப்போர் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு இடுமன் கோவில் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆதரவற்றோர்களை நேரில் சந்தித்து கொரோனா தொற்று குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பின்னர் ஆதவா அறக்கட்டளை மற்றும் உதவும் கரங்கள் அமைப்பு மூலம் வழங்கப்பட்ட உணவுப் பொட்டலங்களை ஆதரவற்றோருக்கு வழங்கினார். புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகத்தில் ஒரு வார காலமாக நடைபெற்று வரும் தடுப்பூசி முகாமை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் கொரோனா தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரே வழி தடுப்பூசி செலுத்திக் கொள்வது மட்டும்தான் என்றார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள உப்பட்டி மேஸ்திரி குன்னூர் பகுதியில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்களை சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்ல வந்த சுகாதாரத்துறை பணியாளர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆம்புலன்ஸில் ஏற மறுத்த அவர்கள் ஒரு கட்டத்தில் பணியாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கொலை மிரட்டல் விடுத்த நோயாளிகளை சமாதானப்படுத்தி பின்னர் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பினர். இந்த சம்பவம் தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் 4 பேரின் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி தனது சொந்த செலவில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள பணியாளர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் என 2000 பேருக்கு காலை, மதியம் மற்றும் இரவு நேர உணவுகளை வழங்கி வருகிறார். முட்டை, கடலை, 10 வகையான காய்கறி உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்களை கொரோனா ஊரடங்கு முடியும் வரை வழங்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ரயில்வே நிலையத்தில் ரயில்வே போலீசார் நடத்திய சோதனையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 21 லிட்டர் மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாய்ஸ் என்ற இளைஞரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள தேவாரம் மலையடிவார பகுதிகளான கோவில்காடு, சிறைக்காடு, வட்ட ஓடை, பிரம்பு வெட்டி ஓடை, பிள்ளையார் ஊத்து போன்ற பகுதிகளில் இரவு நேரங்களில் டிராக்டர்களில் தொடர் மணல் திருட்டு நடைபெற்று வருகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். எனவே இது தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் கனிம வளத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சுகாதார பிரிவு சார்பில் நகராட்சியில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு கையுறை, முகக்கவசம், சானிடைசர், கபசுர குடிநீர், பொடி ஆகியவை வழங்கப்பட்டன. மேலும் அனைத்து தூய்மைப் பணியாளர்களுக்கும் இரண்டு அவித்த முட்டைகளும் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். அந்த வகையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பச்சை குத்துவோர் ரயில் நிலையம் அருகே குடிசை அமைத்து தங்கியுள்ளனர். தற்போது முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வருமானமின்றி உணவின்றி வாடும் தங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உதவ வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரி மற்றும் நல் உள்ளங்கள் அறக்கட்டளை சார்பில் அந்த கல்லூரியில் கொரோனா குறித்த தகவல்கள் மற்றும் ஆலோசனைக்கான மையம் தொடங்கப்பட்டது. இந்த மையத்தை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்ததுடன் 100 ஆதரவற்ற குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினையும் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பஜார் வீதியில் உள்ள ஒரு மளிகை கடையில் ஊரடங்கு விதிகளை மீறி விற்பனை நடைபெற்றதால் அந்த கடைக்கு திருத்தணி வட்டாட்சியர் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தார். அதேபோல் திருத்தணி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முகக்கவசம் அணியாமல் சுற்றித் திரிந்த 20 மேற்பட்டோருக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அரியலூர் நகரைச் சேர்ந்த தம்பதியர் நேதாஜி, அமராவதி இவர்கள் கடந்த 16 நாட்களாக அந்நகரில் சாலை ஓரத்தில் இருக்கும் ஆதரவற்றவர்கள் மற்றும் பேருந்து நிலையத்தில் தங்கியிருக்கும் முதியவர்களுக்கு தன்னால் முடிந்த காலை உணவான இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசை, பொங்கல் என ஒவ்வொரு நாளும் உதவி வருகின்றனர். ஊரடங்கு காலத்திலும் அயராது தொடர்ந்து தூய்மை பணியாற்றி வரும் துப்புரவு தொழிலாளர்களை போற்றும் வகையில் கடலூரில் அவர்களுக்கு தன்னார்வலர்கள் விருந்து வைத்து பாராட்டினர். அதேபோல் உணவில்லாமல் தவிக்கும் ஆதரவற்றோருக்கும் தன்னார்வலர்கள் கடலூர் பேருந்து நிலையத்தில் தலைவாழை இலை போட்டு விருந்து வைத்தனர். மதுரை மாவட்ட நிர்வாகத்தால் அனுமதிக்கப்பட்ட தன்னார்வலர்கள் சாலைகளில் தேவையின்றி சுற்றியவர்களை நிறுத்தி பலூன்களை கொடுத்து கொரோனா வைரஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் போலீசார் வாகன சோதனை மற்றும் நகர்ப்புற ஆய்வு செய்தனர். அப்போது தலையாரி தெருவில் உள்ள கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்கப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து கடையினை ஆய்வு செய்த பொழுது அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா, பான் பராக் மற்றும் ஹான்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் 4 மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. அதனை தொடர்ந்து 3 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவல்துறையினர் அத்தியாவசிய தேவையின்றி இருசக்கர வாகனத்தில் ஊர் சுற்றும் பொதுமக்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அரசு பொது மருத்துவமனையில் 7 ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கைகள் மட்டுமே இருந்தது. இதனை கருத்தில் கொண்டு மேலும் 24 ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கைகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், பொதுமக்கள் உள்ளிட்டோருக்கு கபசுர குடிநீர் வழங்கினார். மேலும் தாப்படூர் கிராம தோப்பு தெருவில் விசிறி தொழில் செய்து வரும் குஞ்சிதபாதம் வசதா தம்பதியினருக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினார். விழுப்புரம் ரோட்டரி சங்கம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மின் பயானத்தில் பழுது ஏற்பட்டதால் அதை பார்வையிட்ட அமைச்சர் பொன்முடி நகராட்சி மூலமாக 4 லட்சம் ரூபாய் பெற்றுத்தந்து மயானத்தை சரி செய்யவும் மற்றும் நவீன தகன மேடை அமைக்கவும் உத்தரவிட்டார்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மொட்டைமலை பகுதியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. சமூக இடைவெளியுடன் வரிசையில் நின்ற 100க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறைந்த மின்னழுத்தம் ஏற்படாமல் தவிர்ப்பது தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருக்கடையூர், சங்கரன் பந்தல், வடமட்டம் ஆகிய இடங்களில் துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கும் வழுவூரில் துணை மின் நிலையத்துடன் கூடிய துணை அலுவலகம் அமைக்கவும் முடிவெடுக்கப்பட்டு விரைவில் பணிகள் நடைபெற உள்ளன. நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தக்கலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, குழித்துறை அரசு மருத்துவமனைகளில் கொரோனா முதல் டோஸ் தடுப்பூசியை 18 வயது முதல் 44 வயது வரையான 30,000 பேர் எடுத்துள்ள நிலையில் சில நாட்களாக தடுப்பூசி மையங்களில் பற்றாக்குறையால் தடுப்பூசி செலுத்தும் பணி முடங்கியுள்ளது. கும்பகோணம் வட்டிப்பிள்ளையார் கோவிலை சேர்ந்த செந்தில் என்பவர் அப்பகுதியில் வாழும் ஏழை எளிய மக்கள் சுமார் 1,000 பேருக்கு தினமும் மதிய உணவு வழங்கி வருகிறார். முகக்கவசம் இல்லாதவர்களுக்கு இலவசமாக முகக்கவசமும் வழங்கி வருகிறார். திருச்சி மாவட்டம் முசிறி காவல் சரகத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் செல்வராஜ். இவர் கொரோனா நிவாரண நிதியாக தனது 1 மாத ஓய்வூதிய பணம் ரூபாய் 20,928 காசோலையை முசிறி சார் ஆட்சியர் ஜோதி சர்மாவிடம் வழங்கினார். பிரதமர் மோடி பதவியேற்று 7 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு பழனியில் பாரதிய ஜனதா மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் இரத்த தான முகாம் பழனியில் நடைபெற்றது. முகாமில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். மதுரையில் தினசரி நோய் தொற்று எண்ணிக்கை 1,300 என்ற அளவிலிருந்து 800 என குறையத் தொடங்கியுள்ளது. இருப்பினும் மதுரையில் முழு ஊரடங்கை மீறி இருசக்கர வாகனத்தில் பொதுமக்கள் சுற்றி வருகின்றனர். நெல்பேட்டை, செல்லூர், கோரிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வழக்கமான நாட்களைப் போல மக்கள் நடமாட்டம் உள்ளதால் மீண்டும் நோய் தொற்று அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பெத்தலக்கேம் 6வது தெருவில் நபித் என்பவரது வீட்டில் மறைமுகமாக இறைச்சி விற்பனை செய்து வருவதாக ஆம்பூர் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வீட்டில் விற்பனைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த இறைச்சியை கைப்பற்றி அந்த வீட்டுக்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஊரடங்கை முறையாக பின்பற்றவில்லை என மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் வந்ததை அடுத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது 8 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டன. மேலும் விருதாச்சலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் 12 இடங்களில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் மக்கள் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நாகை சாலையில் உள்ள பள்ளிவாசல் வளாகத்தில் லட்சத்தீவில் கூடுதல் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டுள்ள பிரபுல் கோடா பட்டேலை திரும்பப் பெற கோரியும் தௌஹீத் ஜமாத்தின் மாவட்ட செயலாளர் யாசர் அரபாத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வள்ளியம்மாள் என்ற மூதாட்டி கொரோனா தொற்றால் நெல்லை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவரது குடும்பத்தினர் நெல்லை புறநகர் மாவட்ட SDPI கட்சி நிர்வாகத்திடம் உடலை நல்லடக்கம் செய்ய கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் சங்கரன் கோவிலில் முறையான பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. தூத்துக்குடியில் ராஜமுருகன் என்பவரின் வீட்டின் படுக்கை அறையில் மேலே உள்ள பூச்சுச் சுவர் இடிந்து விழுந்ததில் அவரின் 22 வயது மகள் பரமேஸ்வரி உயிரிழந்தார். ராஜமுருகனின் 21 வயது மகன் சுந்தர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூர் பகுதியில் காவிரி ஆற்றில் பரிசல் மூலம் கர்நாடகாவிலிருந்து மதுபானங்களை கடத்தி வந்த 4 பேரை கொளத்தூர் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 27 பெட்டிகளில் கொண்டுவரப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1,300 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். திருவ
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை சுற்றியுள்ள புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், மண்ணை சாலை, வேதை சாலை, கொற்கை ஆகிய பகுதிகளில் வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். அப்போது இதுபோன்று தேவையின்றி இருசக்கர வாகனத்தில் சுற்றிய 50 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று விலங்குகளுக்கும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான தெய்வானை என்ற யானைக்கு தற்பொழுது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தினமும் கோவில் நிர்வாகம் மற்றும் தன்னார்வலர்கள் சார்பில் தடியங்காய், பூசணிக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸ், கேரட், தர்பூசணி, வெள்ளரிக்காய், அவல், பேரிச்சை, நாணல் புல் மற்றும் தென்னை ஓலை போன்ற வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாதம் ஒருமுறை கால்நடை மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டு தேவையான மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே காக்கழனி ஊராட்சி நுகத்தூர் கிராமத்தில் விவசாய கூலி தொழிலாளிகள் மற்றும் கட்டிட வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஊரடங்கு காரணமாக வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். வறுமையில் வாடும் இந்த குடும்பங்களுக்கு 1200 ரூபாய் மதிப்புள்ள அரிசி, மளிகை, கிருமி நாசினி, முகக்கவசம் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை சமம் அறக்கட்டளை நிறுவனர் லெனின் வழங்கினார். இந்த உதவிப் பொருட்களை வழங்க உதவி செய்த நியூயார்க் ஆல்பனி தமிழ் சங்கத்தினருக்கு கிராம மக்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது.